இப்போ சமீபத்தில் மரகத நாணயம் அப்படின்ற ஒரு படத்தில் நான் நடிச்சிருந்தேன். ஸோ அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் அண்ணன் வந்திருந்தாங்க, கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. முதல் முறையாக அவர் கூட இருந்த நண்பரோடைய முதல் படம் மரகத நாணயம் படத்தில் வந்து திபுவனேனன் தாமஸ் வந்து முதல் முறையாக மியூசிக் பண்ணார். அந்த மியூசிக்கை ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் டைரக்டராக இருந்து பார்க்காம தன்னுடைய ரூம்மேட்டு தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முன்னிலையும் அவர் கொடுத்துட்டு அவர் சல்யூட் பண்ண விஷயத்தில் பிரதர் நீங்கள் சூப்பர் தூள்னு கலக்கிட்டீங்க பிரதர், இது கண்டிப்பாக அவர் நம்ம விஷ் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி மனசு வந்து இப்போ வரது கொஞ்சம் கஷ்டம். இங்கே நான் இன்வைட் பண்ணதுக்குனால எனக்கு நிறைய பொறுப்பு ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் நேரம் நான் ரொம்ப பயமாக இருந்தேன். கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா இப்போ கீழே போயிட்டு ஜாலியாக இருந்தேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு திருப்பி கூப்பிட்டீங்க. நிஜமாகவே ஒரு நம்ம பண்ணுற ஒரு ஆர்ட் ஃபார்மில் இருக்கோம், மியூசிக்லாம் பண்ணுறோம், அதெல்லாம் தாண்டி இங்கே படிச்சிருந்த ஆல்மனை நான் ஆக்சுவலாக லாயலா கிடையாது. அப்படி இருந்தும் ஒரு சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி மரியாதை கொடுத்து கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேவாவது அதுக்கு தகுதியாக இருக்கணும்னு நான் ஒர்க் பண்ணுறேன். இல்லை சார் கண்டிப்பாக இல்லை, உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் இங்கே வேறு லெவல். ரொம்ப 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 பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த விஷயத்துக்கு. நீங்கள் மரகத நாணயம் சூப்பராக நடிச்சிருந்தீங்க, அந்த விஷயம் சொன்னதுக்கும் நன்றி. நிஜமாகவே அவர் பயங்கரமான மியூசிஷியன் தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கூடுதலாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக, லாயலாவோட ஆல்மனி அண்ட் கிரேட்ஸ் இருக்காங்க நிறையா, பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸு, அப்புறம் பொலிட்டிஷியன்ஸ்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து மியூசிஷியன்ஸ், ஆக்டர்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ், ஆர்டிஸ்ட், எல்லா பெயிண்டர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள் நிறைய பேர் சேர்ந்து நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க, அப்போ என்னையும் உங்களோட சேர்த்துக்கோங்க. அது மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்கள். டாமிட் பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.